வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4096 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு. இந்த சைட்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12:30 அப்புறமா 4080 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர ஆரம்பிச்சிச்சு. டவுன் ட்ரெண்ட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 4050 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி இப்போ மேலே போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சைடில் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4110 மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4110 மேலே போகையில் மார்க்கெட் வந்து 4110 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே போய் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் அப்போதைக்கு நல்ல ஒரு பையிங்கில் அப்சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போதைக்கு இருக்க வியூ படி மார்க்கெட் வந்து டவுன் வந்துட்டு ரெக்கவர் ஆகிருக்கனால அகெயின் நீங்கள் எப்போ டவுன் ட்ரெண்ட் போகலாம் பார்த்தீங்கன்னா 4060 ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அகெயின் வந்து வராது. இதுக்குள்ளே வால்டேலாம் வேணாலும் ட்ரேட் ஆகும். 4060 ரேஞ்சுக்கு கீழே போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ட்ரெண்ட் வந்து எடுக்கும். ஓகேங்களா. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 452.80 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டவுன், அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 450.50 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அகெயின் மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 453 கிட்ட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சு கிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த 453 ரேஞ்ச் வரையிலெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ண முடியாமல் டவுன் சைட் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எப்போ வந்து காப்பர் 453 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அகெயின் வந்து லோலாம் கட்டாகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து டவுன் சைட் தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 451 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து செல்லிங் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து போகும். ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கனாலும் காப்பர் வந்து டவுன் சைடில் தான் வந்து இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 184 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்தது, அப்புறமா அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. பட் ஆனால் ஒரு சிங்கிள் ஸ்பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வியூவில் அப் ட்ரெண்டில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஜிங்க் வந்து நீங்கள் ஈவினிங் வியூவுக்கு பை பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் வந்து எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதனுடைய ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்சாக இருந்தது 184 தான். ஸோ அந்த 184 ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் மாதிரி இப்போதைக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த 184 ரேஞ்சினுடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் வந்து போகும். 184 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். லோலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்ட் வந்து எடுக்கிறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈவினிங் வியூவில் செல் பண்ணிட்டு நீங்கள் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா நான் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி.